வணக்கம் நேயர்களே. நேயர்களே, நாம் அதாவது மனத்தை பற்றி, மனம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். மனநலம் என்றால் என்ன, மனவளம் என்றால் என்ன, மன ஆரோக்கியம் என்றால் என்ன? மனநலம், மன ஆரோக்கியம், மனவளம் என்றால் என்ன? மனநலம் என்பது நாம் கிடைத்த பொருளை, நம் மனம் இருக்கின்றது, அந்த மனம் நோய்படாமல், விபத்தில் சிக்காமல், எந்த ஒரு அது அசம்பாதம் மனதுக்கு ஏற்படாமல் அதை செம்பட பாதுகாத்து கொள்வதுதான் மனநலம் என்பது. அதற்கப்புறம் ஆரோக்கியம். மன ஆரோக்கியம் என்றால் என்ன? ஆரோக்கியம் என்றால் மனதில் உள்ள எண்ணங்கள் இருக்கின்றது, உணர்வுகள் இருக்கின்றது, எண்ணங்கள் இருக்கின்றது, அறிவு இருக்கின்றது. இவை அத்தனையும் என்ன செய்கின்றது? இவை அத்தனையும் ஆரோக்கியமான வழியில் ஈடுபட வேண்டும். ஆரோக்கியமான வழியில் ஈடுபட வேண்டால் என்ன என்ன அர்த்தம்? நம் உணர்வுகள் எல்லாம் நல்லதை நோக்கி, புது கட்டுப்பாடு, புது நலம் என்பது இருக்கின்றது அல்லவா? அந்த புது உடைமைக்கு தான் நம்ம இருக்க வேண்டும். பொது இப்படி தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு புது கட்டுப்பாடு இருக்கும். அதுக்குள்ளே இருக்க வேண்டும். நான் எனக்கு நல்லது என்று தெரிகின்றது, நான் செய்கிறேன், அப்படி அல்ல. அப்படி என்றால் நாடு தாங்காது. எல்லோரும் ஒரு குலையின் தான் இருக்க வேண்டும், ஒரு கட்டுப்பாடு தான் இருக்க வேண்டும். அதுபோல் நல்ல எண்ணங்கள், நல்ல எண்ணங்களாக இருக்க வேண்டும். அந்த எண்ணங்கள் எல்லாம் நல்பாதைக்கு உன்னை அழைத்துச் செல்வதாக இருக்க வேண்டும். அப்போது அது ஆரோக்கியம் என்று கூற முடியும். உணர்வுகள் அதுபோல், உணர்வுகள் இருக்கின்றது. உணர்வுகளும் எப்படி இருக்க வேண்டும்? நல்லதை நோக்கி இருக்க வேண்டும். நாம் கூறிய மட்டும் நல்லதை நோக்கி நாம் செல்ல வேண்டும். அப்பொழுது அங்கே ஆரோக்கியம் இருக்கும். கோபம் இருக்கின்றது, கோபம் இருக்கின்றது, துக்கம் இருக்கின்றது, மகிழ்ச்சி இருக்கின்றது, சோகம் இருக்கின்றது, பயம் இருக்கின்றது. பதற்றம், பயம், கோபம், சோகம் இருக்கு, சோர்வு இருக்கின்றது, சோகம் இருக்கின்றது, கவலை இருக்கின்றது. அத்தனையுமே உணர்வுகள் தான். நாம் அதை கெட்ட உணர்வுகளை குறைத்து கொண்டு நல்ல உணர்வுகளை வளர்க்க வேண்டும். கெட்ட உணர்வுகள் கோபம், நெகட்டிவ் எமோஷன்ஸ் என்றால் என்ன? நான் சொல்ல பதட்டம், பயம், இவைகளெல்லாம் என்ன செய்கின்றது? தேவையில்லாதது, அனாவசியம். கொந்தளிப்பு இருக்கின்றது, ஆவேசம் இருக்கின்றது, அத்துமீறல் இருக்கின்றது. இதெல்லாம் ஆவேசமாக பேசுவது, ஆவேசமாக நம் உணர்வுகளை காட்டுவது, இவைகளெல்லாம் என்னது? நெகட்டிவ் இமோஷன் சொல்வது. நாம் பாசிட்டிவ் இமோஷனை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும். அறிவும் அப்படிதான். நாம் அதன் பிறகு அறிவு இருக்கின்றது. அறிவு எதை செய்ய வேண்டும்? நல்லதை செய்ய வேண்டும், நல்லதுக்கு பாடுபட வேண்டும், ஆக்கத்துக்கு அது உதவ வேண்டும், அறிவுக்கு உதவக்கூடாது. அப்படின்றால் அது மிக மோசமான நிலையை அடைந்துவிடும். ஆக அதுவும் என்னது? ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் நல்லதை நோக்கி, ஆக்கத்தை நோக்கி அது பயன்பட வேண்டும், அழிவை நோக்கி அது போகக்கூடாது. ஆக இது அத்தனையுமே நமக்கு ஆரோக்கியமாக நாம் அதை பயன்படுத்தினால்தான் அது ஆரோக்கியமாக இருக்கும். அதாவது இதுக்கு முயற்சி தேவை, பயிற்சியும் தேவை. ஆரோக்கியமாக இருப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. நினைத்தால் வந்துவிடுவதல்ல, அவைகள் வருவதற்கு அது ஒரு கலை. அது நாம் பாடுபட வேண்டும், பயிற்சி வேண்டும், அதற்கு நாம் நேரம் ஒதுக்க வேண்டும், ஆன்மீகத்தில் நாம் ஈடுபட வேண்டும், நல்ல செய்திகள் நாம் கேட்க வேண்டும். அத்தனையும் இருந்தால்தான் நாம் அதை செயல்படுத்த முடியும். பயிற்சி வேண்டும், அதை முயற்சி வேண்டும், அது தொடர்ந்து இருக்க வேண்டும், சஸ்டெயின் பண்ண வேண்டும். தெரிந்தால்தான் நாம் அதை ஆரோக்கியமாக வைக்க முடியும். அது ஆரோக்கியம் என்பது. அடுத்தது மனவளம் என்றால் என்ன? மனவளம் என்றால் என்ன என்றால் நம்மிடம் இருக்கின்றது, நம் இருக்கின்ற மனத்தை நாம் வளம்பெற செய்ய வேண்டும், மேம்பட செய்ய வேண்டும். இருக்கின்றது மனத்தை பாதுகாத்து கொண்டோம், அதை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டோம், அதை மேம்படுத்த வேண்டும், அதை டெவலப் பண்ண வேண்டும், அதை இம்ப்ரூவ் பண்ண வேண்டும். அதுதான் மனவளம் என்பது. அதுவும் ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இன்று நேற்று நாம் நினைத்து நடப்பதல்ல. அதற்கும் நாம் முயற்சி தேவை, பயிற்சி தேவை, தொடர்ச்சியுமாக இருக்க வேண்டும் பயிற்சியும். அப்படி இருந்தால்தான் நாம் அதை மனவளத்தை நாம் உண்டாக்க முடியும். ஆக மனவளம் எப்படி நாம் உண்டாக்குவது? நாம் மனவளம் எடுத்துக்கொள்ள மகிழ்ச்சி. நாம் வந்து ஒன்று செய்கின்றோம். அதாவது நாம் என்ன சொல்கின்றோம்? மனம் என்பது உடலின் கட்டுப்பாடு தான் இருக்கின்றது, உடலியல் உடல் இயல்பாக இருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். அப்படி என்றால் நான் என்ன சொல்கின்றோம்? இனிப்பு இருக்கின்றது, ஒரு ஜாங்கிரி இருக்கின்றது, அல்வா இருக்கின்றது, அது என்ன செய்ய இனிப்பாக இருக்கும். அது எனக்கும் இனிப்பு தான், உங்களுக்கும் இனிப்பு தான், இந்த நாட்டுக்காரனுக்கு இனிப்பு தான், வெளிநாட்டுக்காரனுக்கு இனிப்பு தான், எல்லோருக்கும் அது இனிப்பு தான். உடல்நலம் குறைவாக ஏற்படும் பொழுது தான் அதன் சுவை மாறுகின்றது. மற்றபடியாக எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த உணர்வுகள் ஒரே மாதிரி தான் இனிப்பாக இருக்கும். அல்வா என்றால் இனிப்பு தான், ஜாகிரி தான் இனிப்பு தான், எந்த நாட்டுக்காரன் உண்டாலும் அது இனிப்பு தான். குளிர் வருகின்றது, ஆட்டுக்கும் குளிர் தான், மாட்டுக்கும் குளிர் தான், மனிதனுக்கும் குளிர் தான், எல்லோருக்கும் குளிர் தான், எல்லோரும் குளிர் தான். குளிர் என்பது அது உடல் சம்பந்தப்பட்டது என்றால் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஆனால் மகிழ்ச்சி என்பது எப்படி வருகின்றது? மகிழ்ச்சி அப்படியா? மகிழ்ச்சி ஒருவருக்கு மகிழ்ச்சி இருக்கின்றது, அதே ஒன்று மற்றவருக்கு மகிழ்ச்சி கொடுக்கின்றதா? இல்லை. ஏன்? மகிழ்ச்சி என்பது மகிழ்ச்சியாக தான் இருக்க வேண்டும். உங்களுக்கு மகிழ்ச்சி தான், எனக்கு மகிழ்ச்சி, மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி தான் இருக்க வேண்டும் இல்லையே?
ஒருவருக்கு மகிழ்ச்சி இருந்தால் மறுவருக்கு மற்றவருக்கும் அதே மகிழ்ச்சி இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஏனது வெற்றி இருக்கின்றது, எனக்கு வெற்றி கிடைக்கின்றது, நான் சந்தோஷப்படுகின்றேன். வெற்றி என்பது என்றால் எல்லோரும் சந்தோஷத்தான் பழ வேண்டும். ஆனால் ஒருவருக்கு சந்தோஷம் இருக்கின்றது, ஒரு மகிழ்ச்சி இல்லை வெற்றி என்றால் கூட. அப்படி என்றால் என்ன, அங்குதான் மனம் ஏற்படுகின்றது. மனம் என்ன செய்கின்றது, அங்குதான் மனம். அப்படி என்றால் மனம் உடலில் கட்டுப்பாடு தான் இருக்கின்றது, உடலிப்பு தான் இருக்கின்றது என்றால் அதே மகிழ்ச்சி எல்லோருக்கும் வர வேண்டும் அல்லவா? வருவதில்லையே. இவருக்கு மகிழ்ச்சி வருகின்றது, இவருக்கு அதே மகிழ்ச்சி இல்லை. அப்படி என்றால் என்ன, அங்குதான் மனம் இருக்கின்றது. அந்த மனம்தான் அதை வேறுபடுத்தி காட்டுகின்றது. மனம் என்பது மாறிக்கொண்டே இருக்கும். அது நேரத்திற்கு ஏற்றாற்போல், சந்தர்ப்பத்திற்கு ஏற்றாற்போல், சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் அது தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும். ஆனால் வெளிப்படுத்துகின்ற முறை, அதனுடைய அதாவது தூண்டுதல் இருக்கின்றதே, அவைகள்தான் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அது செயல்படுவது உடல் மூலமாக தான் செயல்படும். உடல் மூலமாக தான் செயல்படுகின்றது. ஜாய் இருக்கின்றது, சந்தோஷப்படுகின்றான். அது மூளை சொல்கின்றது, மனம் சொல்கின்றது, அறிவு சொல்கின்றது, என்ன சொல்கின்றது, அது உணர்வுகளுக்கு அங்கே ஆர்டர் கொடுக்கின்றது. உணர்வுகள் அங்கே எடுத்து சென்று உடல் வடிவில் அதை வெளிப்படுத்துகின்றது. இதுபோல் இந்த அத்தனை உணர்வுகளையும் சிறப்பாக வெளிப்படுத்துகின்றவனை நவரச நாயகன் என்று கூறுகின்றோம். எல்லோரால் முடியாது. அதுபோல் அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடியதற்கும் ஒரு தகுதி வேண்டும், அதற்கும் ஒரு சிறப்பு வேண்டும், அதற்கு ஒரு முயற்சி வேண்டும். அதை திறமையாக அதை வெளிப்படுத்த வேண்டும். அப்பொழுது தான் அது பயன்படும். பற்றவர்களை நாம் நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.